ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் தேவை ஹோம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னா, ஒரு க்ரீம் யூஸ் பண்ணல, மில்க் யூஸ் பண்ணல, அப்புறம் எதுவும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணல. இது நம்ம வீட்டில் இருக்க ஒரு சிம்பிள் திங்ஸ், ஒரு மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சரில் ஒரு கப் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் நான் யூஸ் பண்ணிக்கேன். இந்த கண்டென்ஸ் மில்க் இல்லைனாக்க இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த மிக்ஸோட அளவு வந்து 8 டேபிள்ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பண்ண தயிர், புளிப்பே இல்லாமல் ஃப்ரெஷ் கர்டு, அந்த தண்ணிலாம் இருக்கக்கூடாது, நல்லா கட்டியான தயிர் 2 கப்பு. எவ்வளோ அளவு நீங்கள் வந்து சுகர் போடுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து 2 மேங்கோ நான் கட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மேங்கோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேங்கோவை எல்லாம் இந்த மூணுத்தையும் நல்லா மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து நான் திக்காக தான் வச்சுருக்கேன். இது சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இது மிக்ஸை வந்து நம்ம எந்த ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஏர்டைட் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரணுன்னா இந்த ஐஸ்கிரீமை வந்து 2-3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு திருப்பி அதை எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா மிக்சர் பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஓவர் நைட் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். இது வந்து நான் சிங்கிள் டைம் தான் பண்ணேன், ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ரஃப் இது தெரியுது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருந்து ஒரு நைஃபால் இப்படி சுற்றி கட் பண்ணி விட்டுட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் பாதாமும் பிஸ்தாவும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மேங்கோ பீசஸ், அதுக்கு மேலே திருப்பி நட்ஸு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐஸ்கிரீம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஐஸ்கிரீமு. ஸோ நம்ம கர்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே அந்த க்ரீமி டேஸ்ட் அதிலே வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.